திருநெல்வேலி உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் மார்கழி தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு நடைபெற்றது. ஒவ்வொரு மாதம் தேய்பிறை மற்றும் வளர்பிறைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்த சாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது. ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் பைரவரும் தென்கிழக்கு மூலையில் சூரியனும் அமைந்து வழிபாடு நடத்தப்படுகிறது. ஆதிசங்கரர் தான் முதல் முதலில் வழிபாட்டு முறைகளை பிரித்து ஷண்மத ஸ்தாபனத்தை உருவாக்கியவர். அவற்றுள் ஒன்றான சாக்த வழிபாட்டில் உள்ளதுதான் ஸ்ரீ பைரவ வழிபாடாகும். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் பானு சப்தமி திதியை முன்னிட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடு நடைபெற்றது. முதலில் கும்பம் வைத்து யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகூதி நடைபெற்றது. பின்னர் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பைரவ அர்ச்சனைக்கு பிறகு நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. முன்னதாக பக்தர்கள் அகல் விளக்கு மற்றும் பூசணி விளக்கு ஏற்றி பைரவரை வழிபாடு செய்தனர். திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு பைரவர் அருள் பெற்றனர். ஸ்வர்ணதாரிணே நமா பவாஜி நமஹ ஆனந்த ஸ்வரூபாஜி நமஹ அத்புதாஜி நமஹ.